வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரத்கர். இன்றைக்கி நம்ம ட்ராயிங் சேனலில் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா அவங்களோட ட்ராயிங் பெயிண்டிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் கூடவே வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியும் சொல்ல போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நிறைய ரீசெண்ட் அப்சன்ட் அப்டேட்ஸ் வித் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீச்சர் வந்து அவர் கையில் வந்து ஒரு வேல்யூடான ஒரு டாலர் 1000 ரூபீஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த 1000 ரூபீஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஹப் பண்ணுறாங்க எனக்கு வேணும்ன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 1000 ரூபீஸை கையில் கசக்கி கீழே போட்டார். கீழே போட்டுட்ட பிறகு அதை எடுத்து இது எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்குறாரு. அப்போவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஹப் பண்ணிட்டு எங்கள் எல்லாருக்கும் இது வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அண்டு மூணாவது முறை வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்து அதே அந்த 1000 ரூபீஸை கீழே போட்டு அதை காலால் மெதி மெதின் மெதிச்சு கசக்கிறாரு. கசக்கிட்ட பிறகும் கேட்குறாரு, இந்த 1000 ரூபீஸ் யாருக்கு வேணும்ன்ட்டு. அப்போவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் வந்து அவங்க ஹேண்ட்ஸ் பண்ணி அந்த 1000 ரூபீஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து நம்மளை அடிப்பாங்க, மிதிப்பாங்க, பத்தாததுக்கு கசக்கி தூக்கி அடிப்பாங்க. இதுக்காகலாம் வந்துட்டு நம்மளோட வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சுன்ட்டு ஒருபோதும் வந்து நம்ம எண்ணிடக்கூடாதுன்னு அவர் சொல்வார். எப்பயுமே வந்து நம்மளை கசக்கி போட்டோ இல்லை மிதிச்சு போட்டோ எது நடந்தாலும் சரி, அதை நம்ம நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து முன்னேறணும்னு நினச்சி நம்ம பாட்டு போராடினே இருக்கணும். அண்டு முக்கியமாக அடுத்தவங்க நம்ம வேல்யூவை வந்து குறைச்சி பேசினா கூட பரவாயில்ல, நம்ம வேல்யூவை வந்து எனக்குமே வந்து டவுன்ஃபாலாக வந்து பேசிடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரி. அண்ட் இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த A4 ஷீட் மூலிமா ஏற்கனவே நான் வந்து ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன் ஸ்கெட்ச் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அக்ரிலிக் கலர்ஸில் வந்து மெயினான 5 கலர்ஸ் இருக்கும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய கலர் ரேஞ்சஸை ஸ்கின் கலர்ஸ் மூலிமா வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். அண்ட் எப்பயும் போல் ஐஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அவுட்லைன் முடிச்சுட்டு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு, ஒரு டிஃபிகல்ட்டான ரேஞ்சஸ். இப்போ வந்து நான் நெக்லேருந்து ஃபஸ்ட்டு நான் இது பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ணும் போது பெயிண்ட்டோட அதிக அட்வான்டேஜ் வந்துட்டு நம்ம ப்ரெஷில் வந்து அதோடைய பெயிண்ட் வந்து அதிகமாக வந்து ஸ்டக்காக இருக்கும். ஸோ அது அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக மைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் ரேஞ்சிலேருந்து நம்ம பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு எந்தெந்த இடம் டார்க்னஸ் வரும், எந்தெந்த இடம் லைட்னஸ் வரும், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கணும். ஸோ எப்பயுமே வந்து டார்க் ரீஜன்ஸ் எப்பயுமே வந்து நெக்கு இந்த தாடிக்கு கீழ் சைடில் இருக்கிற சைட்லாம் வந்து நல்லா டார்க் ரேஞ்சஸாக வரும். அண்ட் மீதி இருக்கிற ரேஞ்சஸ் வந்து கொஞ்சம் லைட்டிஷாக வரும். அண்ட் எப்பயுமே போல் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அவுட்லைன்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ அவுட்லைன்ஸ் ஃபில் பண்ணும் போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடச்சிடும், என்னடானா வந்து இப்போது இந்த இடத்தான்லாம் வந்து பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ இந்த இடத்தான்லாம் பெயிண்ட் அப்ளை பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து முதல்ல தெரிஞ்சிடும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து நோஸ் ரீஜியன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அப்ளை பண்ண பெயிண்ட்டை வந்து இப்போ ஒரு ஒரு ரீஜியன்ஸாகவே வந்து நம்ம கலர் பண்ணுறோம். அண்டு ப்ரெஷஸ் யூஸ் பண்ணுறது பார்த்துக்கோங்க. ரவுண்ட் ப்ரெஷ் வந்து எப்பயுமே வந்து கண்ணுக்கு மேலே இருக்க சைட்ஸ்க்கெலாம் வந்து ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அண்டு ஸ்மால் ஸ்மால் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரவுண்ட் ப்ரெஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரவுண்ட் ப்ரெஷ்லேயே வந்து 0 ரேஞ்ச் ஒன்று வரும், அது ரொம்ப மைல்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஒரு ஒரு சின்ன சின்ன இதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன மைல்யூட்டான அப்டேட்ஸ் டீட்டெயிலெலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு இயர்ஸ் இருக்க சைடாண்டு வந்து டார்க் ரீஜியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டார்க் ரீஜியன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன்ஸாக வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரெஷை வச்சு எல்லா இடத்தாண்டியுமே வந்து கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணோடனே நமக்கு ஒரு நல்ல ஒரு மைல்யூட்டான இமேஜ் வந்து கிடைக்கும். ஷேடோ ரீஜியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கோங்க, எந்தெந்த இடம்லாம் டார்க்னஸ் வரும்ன்ட்டு. அண்ட் இந்த அக்ரிலிக் பெயிண்டோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா,
நீங்கள் வந்து லைட்லேருந்து டார்க்கும் பண்ணலாம், அதே சமயத்தில் டார்க்லேருந்து லைட்டும் பண்ணலாம். பட் இதே நீங்கள் வாட்டர் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு முறையும் நீங்கள் வந்து லைட் ப்ரெஷ்ஷாக தான் கொண்டு போகணும், லைட்லேருந்து டார்க்னஸ்க்கு மட்டும் தான் கொண்டு போகணுமே தவிர டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா கொண்டு வரும்போது கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கே வந்து மைலூட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த அவுட்லைன்ஸில் வந்து சர்ஃபேஸ் வந்து எப்படி வருதுன்ட்டு. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அடுத்ததாக வந்து பெயிண்டில் இருக்க ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம வந்து அவுட்லைன் ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறோம் பெயிண்ட்டை. எப்பயுமே போல் வந்து அப்லேருந்து டவுன் யூஸ் பண்ணலாம், இல்லை லெஃப்ட்லேருந்து சைடு யூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ண நல்லா பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அடித்தாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயிண்டிங் வந்து நல்லா கிடைக்கும். அண்டு மேக்ஸிமம் ஒரு லேயர்லேயே நித்திராதீங்க, நிறைய லேயர்ஸ் பண்ணுங்கள். 2 layers 3 layers போடுங்க. 2 layers 3 layers வந்து நீங்கள் போடும்போதும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ செகண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா டார்க்னஸில் வரும். அப்படி டார்க்னஸில் வரும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வந்து மாறும்போது ஓகே இந்த பெயிண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நம்ம திங்க் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது, இந்த பெயிண்டிங் வந்து எப்படி பண்ணால் இது பெட்டராக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். அண்ட் ஸ்மால் ஸ்மால் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து லிப்ஸ்க்கு மேலே இருக்க ரீஜன்ஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அண்டு எப்பவுமே வந்து பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லே வந்துட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு இந்த பெயிண்ட் அடிக்கணும், ஸோ இந்த ரீஜன்ஸ்க்கு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கணும், அந்த ஒரு இது தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லைன் பை லைனாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான இமேஜஸே வந்து கிடைக்கும். அண்ட் சில சமயம் வந்து நம்ம பண்ணுற இது வந்து ரொம்ப டார்க்னஸ் ஆகிடும். ஸோ அப்படி டார்க்னஸ் ஆகும்போது வந்து நம்ம அந்த மிஸ்டேக் நினச்சி பயப்படக்கூடாது, அதுக்கு பதிலாக அந்த மிஸ்டேக் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கணும். எல்லா நல்ல ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். பட் வரும்போது அதை எப்படி சரி பண்ணணுன்றது யோசிக்கிறது தான் ஒரு உண்மையான ஆர்டிஸ்டோட திறமையாக இருக்குது. ஸோ நம்ம மெயினாக எது கற்றுக்கிறோமோ இல்லையோ, ஒரு மிஸ்டேக் கொண்டு வந்துச்சுங்கன்னா அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி செய்யணுன்றதை நம்ம யோசித்தாலே போதும், பாதி விஷயம் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து சைட் ஃபேஸில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். அண்ட் ஸ்மால் ஸ்மால் டீட்டெயில்ஸாக வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறோம். நம்ம ட்ராயிங்கில் வந்து ஒரு ட்ராயிங் நல்லா வரையலைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம எதுக்காக ட்ராயிங் வரைக்கணும்னா, நமக்கு ட்ராயிங் வரது பிடிச்சி அதை வரைக்கணும். எனக்கு இந்த ட்ராயிங் வரது பிடிக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வரையும் போது அதில் உங்கள் எமோஷ்னலி கனெக்டும் வந்து ஆகும். ஸோ எந்த ட்ராயிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரா பண்ணுறது சின்ன சின்ன விஷயமாக இருந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன விஷயமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பெரிய விஷயத்த வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. இன்னொரு மோட்டிவேஷன் கூட இருக்குது, அதாவது வந்து ஒரு படிக்கட்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும்போது ஈஸியாக ஏறிடலாம், அதே பெரிய பெரிய படிக்கட்டாக இருக்கும்போது நம்ம ஏறுறதுக்கே வந்து கஷ்டம். ஸோ அதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயமாக நீங்கள் வந்து பெட்டர் பண்ண அது வந்து ஒரு பெரிய லெவல் அட்வான்டேஜுக்கு வந்து கொண்டு போய் உங்களை வந்து சேர்க்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து இயர் சாண்டை முடித்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நெக்ரீஜென்ஸு. ஸோ இந்த இடத்தாண்ட வந்து நான் லைட்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா வந்து எல்லோயிஷ் கலரை வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டேன், பேல் எல்லோ. ஸோ இது வந்து அதிகமானதுனால வந்து நெக்ரீஜன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு காட்டும். ஒரே கலரில் எப்பவுமே வந்து அடிக்காதீங்க, மாறி மாறி கலர்ஸ் ரேஞ்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அடிங்க. அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டிங்கில் நல்லாவே தெரியும். அப்புறமா வந்து மெயினாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அண்ட் செகண்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணும், டார்க்னஸ் பண்ணுறதுக்காக வந்து எந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிச்சிங்களோ அதே கலர்ஸை வந்து லிப்ஸு, ஐஸ், நோஸ், அந்த நோஸ் டிப்பாண்ட மெயினாக நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஐஸ்லாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிரேடியன்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு
டிஃப்ரென்ஸ் நிறையா தெரியும் ஒரு பெயிண்டிங்க்கு. ஓ இது இந்த இடத்தாண்டெலாம் வந்து டார்க்னஸ் நிறைய வரும்போது ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவ்னஸும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டாக வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அவுட்லைன்ஸ் மட்டும் வந்து ஹேர்க்காக போட்டுக்கிறேன். எல்லா போர்ட்ரேட்டோட ஃபேஸ் எண்ட்ஸுமே வந்து அதோட ஹேரில் தான் இருக்கும். ஸோ நான் எண்டிங் ஆஃப் த போர்ட்ரேட் வந்து எப்பயுமே அந்த ஹேரில் முடிக்கும் போது என்னடானா வந்து நமக்கு ரியாலிட்டியே தெரியும். ஹேருன்றது தான் ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜு. ஏன்னா அந்த ஹேர் இல்லைனா வந்து நமக்கு ஃபேஸும் வந்து கரெக்டாக இருக்காது வேறு. ஸோ அதனால் வந்து நம்ம பார்த்து அந்த முடியையும் வந்து கொஞ்சம் அழகாக வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் இப்போ வந்துட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் உங்கள் ட்ரெஸ்ஸோட இதுக்கு வந்து மைல்யூட்டாக போடுறாங்க. ரெட் கலர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட்டாக இப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டு வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து ஹேரை வந்து பிளாக் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்து அவுட்லைன்ஸ் வந்து நம்ம தரப்போகிறோம். அவுட்லைன்ஸ் எப்பயுமே வந்துட்டு லைட்னஸ் கலராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக தெரியும் நம்ம யூஸ் பண்ண ஃபேஸுக்கும் வந்து அந்த லைட்னஸ் ஆஃப் த பேக்ரவுண்டுக்கும். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பேக்ரவுண்டுக்காக வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் ஒயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டிஷ் ரெட்டாக மாற்றி ஸோ அதை வந்து நான் வந்து இப்போது அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த ஹேர் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து அந்த ஒரு இது தான் பண்ண போகிறோம். அண்ட் ஹேருக்கும் வந்து அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் போடும்போது எந்தெந்த இடம்லாம் வந்து லைட்னஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்னஸாக தெரிகிற இடத்தாண்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் அகெயின் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா வந்து அந்த இடம்லாம் வந்து இன்னும் நல்லா டார்க்னஸ் ஆகிடும். ஸோ அப்படி டார்க்னஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜே கிடைக்கும். அண்டு பேப்பர் சூஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியம், பெயிண்ட் சூஸ் பண்ணுறதும் முக்கியம். நான் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஆக்ட்ரஸ் ஸ்ரேயாவுடைய ஃபேஸ் இமேஜ் வந்து முடிக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து போடலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.